Hi, my dear brothers and sisters, என் பேர் கலச்சரணி அம்பி. வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேராமெடிக்கல் கவுன்சிலிங் 2021 ஃபுல் ப்ராசஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் எத்தனை கோர்சஸ் இருக்குது, அதில் எத்தனை காலேஜஸ் இருக்குது, எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது, என்னென்ன செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கா போன்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன், இந்த கவுன்சிலிங்கில் அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரையும் உங்களுக்கு என்னென்ன நடக்கும்ன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், பேராமெடிக்கல் கவுன்சிலிங் 2021 அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை, அதாவது அப்ளிகேஷன் டு அட்மிஷன் ஃபுல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அப்கமிங் வீடியோஸில் காத்துக்கொண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேராமெடிக்கல் கவுன்சிலிங் 2021 இது பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் நடந்ததுக்கப்புறம் தான் நடக்கும், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஏன்னா மெடிக்கலில் போக விருப்பப்படுறவங்க தான் பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்திங்கன்னா எடுக்க விரும்புவாங்க. மெடிக்கல் கோர்சஸில் போக விருப்பப்படுறவங்க பேராமெடிக்கல் கோர்சஸ் எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாரி இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா 19 கோர்சஸ் இருக்குது, அதாவது 19 கோர்சஸ் இருக்குது. 19 பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்குது. இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 20 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அந்த 20 கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்திங்கன்னா 17 மெடிக்கல் காலேஜஸ் 12 மெடிக்கல் காலேஜஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அதாவது உங்களுக்கு MBBS ஆஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் உங்களுக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பேராமெடிக்கல் கோர்சஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 19 கோர்சஸ் இருக்குது. எல்லா காலேஜஸ்லேயும் எல்லா கோர்சஸும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட காலேஜில் ஒரு குறிப்பிட்ட கோர்சஸ் இருக்கும். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், அந்தமாரி மெடிக்கல் காலேஜஸ் ஒரே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, நீங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பீங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனையும் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ், அதாவது உங்களோட 10th 11th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் கீழ்பாக்கில் இருக்க மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நீங்கள் போஸ்ட் மூலியமாக அனுப்பணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனையும் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸோட ஃபோட்டோ காஃபீஸையும் நீங்கள் சேர்த்து வச்சு போஸ்ட் மூலியமாக கீழ்பாக்கில் இருக்க செலெக்ஷன் கமிட்டிக்கு அனுப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏஆர் நம்பர்னு ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏஆர் நம்பர் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளிவரும். ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய ஜென்ரல் ரேங்க், உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க், உங்களுடைய ஏஆர் நம்பர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே அந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கும். அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு ரவுண்டு பிரிப்பாங்க. போன வருஷம் ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடத்துனாங்க, இந்த வருஷம் ஆன்லைனில் நடத்துறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதுனால நம்ம ஆன்லைன் பற்றியே பேசுவோம். ஆன்லைனில் நடத்துனாங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூல்னு விட்டுருவாங்க. அந்த டென்டேட்டிவ் கவுன்சிலிங் ஷெட்யூலில் உங்கள் ரேங்க்கு வச்சு, உங்கள் கம்யூனிட்டி, உங்களுடைய கட் ஆஃப் வச்சு நீங்கள் எந்த ரவுண்டு, ஃபஸ்ட்டு ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டா, ஃபோர்த் ரவுண்டா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ரவுண்டு வரும்போது நீங்கள் ஃபீஸ் கட்டணும். கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் கட்டிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னா நீங்கள் காலேஜையும் கோர்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் கட் ஆஃப்க்கு அந்த காலேஜும் அந்த கோர்ஸும், உங்கள் கட் ஆஃப் மற்றும் உங்கள் ரேங்க்குக்கு உங்கள் அந்த காலேஜும் அந்த கோர்ஸும் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் விடுவாங்க. அலாட்மெண்ட் விட்டதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போடணும். சிம்பிள் ப்ராசஸ் தான், அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை சிம்பிள் ப்ராசஸ் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறவங்களாக இருந்தீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்டன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். சூப்பரான அப்டேட்ஸ் அப்கமிங் வீடியோஸில் காத்துக்கொண்டு இருக்குதுன்னு நிறைய லைவ் ப்ரோக்ராம்ஸும் நம்ம போட போகிறோம். அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ், பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.